பிரியமானவர்களே, இயேசுவோடு நடக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இல்லை, அவருடைய கையை பிடித்து கொண்டு நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அவருடைய சுபாவம் குணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும்படிக்கு நாம் இயேசுவோடு நடக்க நடக்க அவருடைய சாயல் நமக்குள்ளே உண்டாகும். அதற்கு அவரிடத்திலே கற்றுக்கொள்ளணும். இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று. பரிசுத்தம், அன்பு, தாழ்மை, சாந்தம் எல்லாத்தையும் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமானது ஜெபம். ஏன்னா கெத்செமனை தோட்டத்திலிருந்து தான் உங்களோடு பேசுகிறேன். இது எருசலேமிலே ஒலிவமலையில் இருக்கிற கெத்செமனை தோட்டம். இந்த தோட்டம்னாலே உங்களுக்கு தெரியும், இயேசு ஜெபம் பண்ணின ஒரு இடம், ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஜெபித்த ஒரு இடம். இயேசு என்ன சொல்கிறார் பாருங்களேன், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்தருங்கள். எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்தருங்கள். இயேசு எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். அதிகாலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். இங்கே அடிக்கடி வந்து இந்த கெத்செமனை தோட்டத்தில் ஜெபித்தார். எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்தருங்கள்னு சொல்லுகிறார். கடைசி காலத்தில் கொடிதான காலம். உலகத்தில் பல தீமைகள் ஆபத்துகள் உண்டாகும். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பலவிதமான ஆபத்து வரும். இது இயேசு வருகைக்கு முன்னாலே நடக்கக்கூடிய காரியம். அந்த ஆபத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பி இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கன்னு சொல்கிறார். எப்பவும் ஜெபத்தோடு இருங்க. காலையில் எழுந்த உடனே தனியாக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணுங்க. வேலையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. சாப்பிடும்போது ஜெபம் பண்ணுங்க. இடைவேளை நேரத்தில் ஜெபிங்க. இரவில் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஆண்டவருடைய தொடர்பில் இருங்க. சின்ன சின்ன காரியத்தை கூட ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இடைவிடாமல் எப்பொழுதும் இயேசுவோடு தொடர்பில் இருக்கிறது தான் இடைவிடாமல் ஜெபிப்பார். அவரை துதித்துக்கிட்டே இருங்க. மனசில் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பஸ்ஸில் போகிறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது ஒரு ஜெபம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாகணும் ஜெபிங்க. அது ஒரு ஜெபம். எங்கள் தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட ஆண்டவரின் ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஜெபம். சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படி ஜெபித்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ இயேசு வரும்போது மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. தகப்பனே, இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் வந்து சோதனைகளை மேற்கொள்ளவும் உம்முடைய வருகையில் மகிழ்ச்சியோடு காணப்படவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கீங்களே, ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.